தூத்துக்குடியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1150 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச பர்னிச்சர் பூங்கா அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பர்னிச்சர் பூங்கா மூலம் ₹4500 கோடி தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும், இந்த திட்ட பணிகளுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் 11ஆம் தேதி அடிக்கல் நாட்ட இருப்பதாக தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் வளர்ந்து வரும் தொழில் நகரமாக தூத்துக்குடி விளங்கி வருகிறது. இங்கு துறைமுகம், விமான நிலையம், தேசிய நெடுஞ்சாலை, ரயில் போக்குவரத்து என பல்வேறு வகையிலான போக்குவரத்து வசதிகள் நிறைந்து கிடக்கின்றன. எனவே இதனை பயன்படுத்தி தொழில் நிறுவனங்களை தூத்துக்குடியில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றன. எனவே தூத்துக்குடியில் சர்வதேச பர்னிச்சர் பார்க் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் 1150 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பர்னிச்சர் பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பின்படி பர்னிச்சர் தொழிலுக்கு என நாட்டிலேயே ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக இந்த பூங்கா அமைகிறது. மர அரவை ஆலை, பர்னிச்சர் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த பூங்காவில் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பர்னிச்சர் உற்பத்தி தொடங்கி பேக்கிங் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரையிலான அனைத்து நிறுவனங்களும் இந்த பூங்காவில் இடம்பெறுவதாகவும், அந்த அளவிற்கு இந்த பர்னிச்சர் பூங்காவில் தொழில்நுட்பங்கள், இயந்திரங்கள் என பல்வேறு வகையிலான வசதிகளை செய்து இந்த பூங்காவானது நவீனமயமாக அமைய இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பர்னிச்சர் தொழில் தொடர்பாக ஆண்டுக்கு 5000 பேருக்கு பயிற்சி அளிக்கும் கூடமும், பர்னிச்சரின் தரத்தை பரிசோதிக்கும் ஆய்வு கூடம், கூட்ட அரங்கம், வீடியோ கான்பரன்ஸ் வசதி, தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் போன்ற அனைத்து வகையான வசதிகளும் இந்த பர்னிச்சர் பூங்காவில் இடம்பெறும் என்றும், இந்த பர்னிச்சர் பூங்கா மூலம் சுமார் 4500 கோடி ரூபாய் தொழில் முதலீடாக வெளிநாடுகளிலிருந்து ஈர்க்க முடியும் என்றும், இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சிப்காட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மரத்தடிகள் இறக்குமதியில் தூத்துக்குடி துறைமுகம் நாட்டில் 3வது இடத்தில் உள்ளது. இவற்றை கொண்டு இயங்கவே சர்வதேச தரத்தில் பர்னிச்சர் பூங்கா தயார் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கிடைக்கும் ரப்பர் மரத்தடிகளில், திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள சில்வர் ஓக் போன்ற மரங்களை பயன்படுத்தும் வகையில் இந்த பர்னிச்சர் பூங்கா அமைக்கப்படுகிறது. நிலம் கையகப்படுத்துதல், சுற்றுச்சூழல் அனுமதி பெறுதல் போன்ற பணிகள் முடிவடைந்து விட்டதால் முதல்வர் வரும் 11ஆம் தேதி இந்த திட்டத்திற்காக அடிக்கல் நாட்டுகிறார். பர்னிச்சர் பூங்கா அமைப்பதற்கான விழா ஏற்பாடுகளை அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருவதாக கூறப்படும். தூத்துக்குடியில் உள்ள சிப்காட் பகுதியில் சுமார் 1150 ஏக்கர் நிலமும் தயார் நிலையில் இருப்பதாகவும், அதில் 500 ஏக்கர் நிலமானது தற்போது சுத்தப்படுத்தப்பட்டு கட்டுமான பணிகளுக்கும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும், முதல்வர் அடிக்கல் நாட்டியதும் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் விரைவாக செய்து முடிக்கப்படும் என்றும், பர்னிச்சர் பூங்கா செயல்பாட்டுக்கு விரைவில் வரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.